गणपतिं श्री महागणपतिं श्री महागणपतिं मनसा स्मरामि महागणपतिं मनसा स्मरामि महागणपतिं मनसा स्मरामि महागणपतिं मनसा स्मरामि वसिष्ठ वामदेवादिवंदित महागणपतिं मनसा स्मरामि वसिष्ठ वामदेवादिवंदित महागणपतिं हाय सह्याद्रेः दक्षिणस्यां दिशि करिगिरिरित्याख्यया भूषितः सन् भूभृत्वर्यो स्थितुङ्गः सुमहितशबरी पुण्यनाम्ना प्रसिद्धः तस्मिन् निर्भासमानं कलियुगवरदं स्तौम्यहं नित्यमेनम् स्वामिन् भो ब्रह्मचारिन् हरिहरज विभो जायतां सुप्रभातम् ॐ भूतनाथाय विद्महे भवपुत्राय धीमहि तन्नो शास्ता प्रचोदयात् ॐ भूतनाथाय विद्महे महादेवाय धीमहि तन्नो शास्ता प्रचोदयात् शिव शिव हरि हरि अय्यप्पा हरि हरि शिव शिव अय्यप्पा शिव शिव हरि हरि अय्यप्पा शिव शिव हरि हरि अय्यप्पा हरि हरि शिव शिव अय्यप्पा ओम ओम अय्यप्पा ओम गुरुनाथा अय्यप्पा ओम ओम अय्यप्पा ओम गुरुनाथा अय्यप्पा அன்பின் அருளே ஐயப்பா அற்புத தெய்வமே ஐயப்பா அன்பின் அருளே ஐயப்பா அற்புத
அற்புத தெய்வமே ஐயப்பா ஹரியும் மரனே ஐயப்பா அம்மையும் அப்பனும் நீயப்பா ஓம் ஓம் ஐயப்பா ஓம் குருநாதா ஐயப்பா ஓம் ஓம் ஐயப்பா ஓம் குருநாதா ஐயப்பா அபயம் அபயம் ஐயப்பா அஞ்சலி செய்தோம் ஐயப்பா அபயம் அபயம் ஐயப்பா அஞ்சலி செய்தோம் ஐயப்பா அரிகர சுதனே ஐயப்பா அடியாக்கருளும் ஐயப்பா ஓம் ஓம் ஐயப்பா ஓம் குருநாதா ஐயப்பா ஓம் ஓம் ஐயப்பா ஓம் குருநாதா ஐயப்பா அழகு நிறைந்தவாய்யப்பா அதிசயமானாய் ஐயப்பா அஷ்டலக்ஷ்மியும் ஐயப்பா அனைவருக்கும் அருள்வாய் ஐயப்பா ஓம் ஓம் ஐயப்பா ஓம் குருநாதா ஐயப்பா ஓம் ஓம் ஐயப்பா ஓம் குருநாதா ஐயப்பா சத்திய ஜோதி ஐயப்பா சர்வமும் நீயே ஐயப்பா சாஸ்தானினதருள் ஐயப்பா மனசாந்தி தருவாய் ஐயப்பா ஓம் ஓம் ஐயப்பா ஓம் குருநாதா ஐயப்பா ஓம் ஓம் ஐயப்பா ஓம் குருநாதா ஐயப்பா திவ்ய தரிசனம் ஐயப்பா எங்களுக்கு அருள்வாய் ஐயப்பா திவ்ய தரிசனம் ஐயப்பா எங்களுக்கு அருள்வாய் ஐயப்பா திருவடி வாழ்வே ஐயப்பாவும் திருவருள் புரிவாய் ஐயப்பா ஓம் ஓம் ஐயப்பா ஓம் குருநாதா 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 ஐயப்பா என் குருநாதா ஐயப்பா என் குருநாதா ஐயப்பா சத்குருநாதா ஐயப்பா சத்குருநாதா ஐயப்பா சபரிகிரீஷா ஐயப்பா ஐயப்பா சுவாமியே சரணமையப்பா. சபரிமலைக்கு வருஷா வருஷம் மாலை அணிந்து ஐயப்ப பக்தர்கள் செல்வது வழக்கம். ஆனால் ஒரு விசேஷம் என்னவென்றால், ஆண்டுக்காண்டு சுவாமிமார்களின் எண்ணிக்கை அதிகமாகி கொண்டே வருகிறது. மஞ்சமாதா கான்செப்ட் இப்போ உங்களுக்கு புரியும். ஐயப்பன் மஞ்சமாதா கொடுத்த சத்தியம் என்னென்னா, எந்த வருஷம் கன்னிசாமியே வராத ஒரு வருஷம், எந்த வருஷம் சரங்குத்தி அங்கே இல்லையோ அந்த வருஷம் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஐயப்பன் மஞ்சமாதாவுக்கு வாக்கு கொடுத்தார். ஆனால் இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஐயப்பன்மார்கள் அதுவும் சபரிமலைக்கு பயணம் வரும் கன்னிசாமி மார்களின் எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே போகிறதே தவிர குறையவில்லை. அந்த ஜோதி அன்னைக்கு வந்து மஞ்சம்மா எட்டி பாப்பா அந்த சரங்குத்தி பீடத்தில். அப்படி பார்த்தா நிறைய சரங்குத்தி அங்கே குத்தி வச்சுருப்பாங்க. அதுதான் கன்னிசாமிகள் வந்து சபரிமலை செல்லும் பொழுது அந்த சரங்குத்தியை வாங்கி அங்கே நட்டுட்டு போகணும். சரங்குத்தி பீடத்தில், சபரிபீடம் பக்கத்தில் அந்த சரங்குத்தி ஆள் இருக்கும். அதுதான் மஞ்சம்மாவுக்கு வந்து சிம்டம்ஸ். ஓ, இந்த வருஷமும் நிறைய கன்னிசாமி வந்துட்டாங்களா, ரைட், ஓகே, நம்ம இன்னொரு வருஷம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சம்மா அங்கே
தவம் கிடைக்கிறார் ஐயப்பனுக்காக. ஸோ கன்னிசாமி மார்களே, சபரிமலைக்கு முதன்முறையாக நீங்கள்லாம் செல்லும் பொழுது கடைபிடிக்க வேண்டிய விரத முறைகள் எல்லாம் குருசாமி உங்களுக்கு எல்லாம் சொல்லி தருவாங்க. அது மட்டுமல்லாது கண்டிப்பாக கம்பல்சரி உங்களால் முடிஞ்ச அளவு அதை வந்து நம்மளுடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி முதன்முறையாக சபரிமலை போகிறவங்க வந்து வீட்டில் ஐயப்பன் பூஜை செஞ்சால் அவ்வளோ விசேஷம். ஏன், எதற்காக? ஏன்னா பிரத்யக்ஷமாக கன்னிசாமி வீட்டு ஐயப்பன் பூஜையில் ஐயப்பன் வந்து உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு போவார்னு ஒரு ஐதீகம் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சாமி யாருன்னே தெரியாது. நம்ம தெரிஞ்ச சாமி எல்லாரையும் கூப்பிடுவோம், சாமி பூஜை வச்சுருக்கேன் சாமி நீங்கள் வாங்க. நம்மளோட மலைக்கு போகிற சாமிகள் எல்லோரையும் கூப்பிடுவோம், அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வருவாங்க மாலை போட்டுன்னு. ஆனால் நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்கள், ஒரே ஒரு சாமி நிச்சயமாக யாருக்குமே தொடர்பு இல்லாத ஒருவர் வந்து அன்னி கன்னிசாமி வீட்டில் அந்த பூஜையை பார்த்துட்டு பரவசம் அடைஞ்சு அந்த அன்னதானத்தை சாப்பிட்டுட்டு போவார். அதுதான் சாக்ஷாத் அந்த ஐயப்பனே நமது வீட்டிற்கு வந்து நம்மை ஆசிர்வதித்து விட்டு போவதாக ஐதீகம். அதுதான் கன்னி பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கன்னிசாமி வீட்டிலே ஐயப்பனுக்கு அலங்காரம் செய்யும் பார்த்திங்கன்னா அப்படி சம்பங்கி மணக்கும், முல்லை மணக்கும், மலர் அவ்வளோ ஐயப்பனுக்கு புஷ்ப அலங்காரம் பண்ணி அவ்வளோ பிரமாதமாக ஐயப்பன் தக 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 தகதகன்னு இருப்பார். அப்படி அந்த ஒரு அழகான சபரிமலை ஐயப்பனை காண நமக்கு ஒரு ஜென்மம் போதாது. ஏழு ஜென்மம் எடுத்தாலும் ஐயப்பனின் பக்தனாய் பிறந்து ஐயப்பனின் பாதத்திலே நாம் எல்லாம் சரணாகதியாக இருக்க வேண்டும் என்று ஐயப்பனை வேண்டி மனமுருகி இந்த கன்னி பூஜை பாடலை ஐயப்பனுக்கு சமர்ப்பணம் செய்வோம். சுவாமியே கன்னிசாமி மார்களே, மலையாள தோட்டத்தில் ஐயப்பா துளசி செடி பூத்துருச்சு ஐயப்பா, மலையாள தோட்டத்தில் ஐயப்பா துளசி செடி பூத்துருச்சு ஐயப்பா, கன்னிசாமி பூஜையில் ஐயப்பா நீ கனிவுடனே வரவேணும் ஐயப்பா, கன்னிசாமி பூஜையில் ஐயப்பா நீ கனிவுடனே வரவேணும் ஐயப்பா. சாமி குருசாமி ஐயப்ப குருசாமி சரணகோஷம் போட்டு வாருங்க, சாமி குருசாமி ஐயப்ப குருசாமி சரணகோஷம் போட்டு வாருங்க. என்னையனே பொன்னையனே சபரிமலை பயணம் வாருங்க, நீங்க சபரிமலை பயணம் வாருங்க. சாமி அப்பா ஐயப்பா சரணமப்பா ஐயப்பா, சாமி அப்பா ஐயப்பா சரணமப்பா ஐயப்பா, வந்தோமப்பா ஐயப்பா பாரோமப்பா ஐயப்பா, வந்தோமப்பா ஐயப்பா பாரோமப்பா ஐயப்பா. மலையாள தோட்டத்தில் ஐயப்பா அங்கு துளசி செடி பூத்திருச்சு ஐயப்பா, மலையாள தோட்டத்தில் ஐயப்பா அங்கு துளசி செடி பூத்திருச்சு ஐயப்பா, கன்னி பூஜை போட போறோம் ஐயப்பா நீ கனிவுடனே வருவாயே ஐயப்பா, கன்னி பூஜை போட போறோம் ஐயப்பா நீ கனிவுடனே வரவேணும் ஐயப்பா. விரதமிருந்து விரதமிருந்து ஒன்ன தேடி சபரிமலைக்கு மாலையிட்டேன் ஐயப்பா, விரதமிருந்து விரதமிருந்து ஒன்ன தேடி சபரிமலைக்கு மாலையிட்டேன் ஐயப்பா, நான் கன்னிசாமி உன்னோட சபரிக்கு மலையேறி வந்தோம் ஐயப்பா, நான் கன்னிசாமி உன்னோட சபரிக்கு மலையேறி வந்தேன் ஐயப்பா, செய்த பிழ பொறுக்க வேணும் ஐயப்பா அரவணைச்சு ஆறுதல தருவாய் ஐயப்பா, செய்த பிழ பொறுக்க வேணும் ஐயப்பா எங்கள் அரவணைச்சு ஆறுதல தருவாய் ஐயப்பா. சாமியப்பா ஐயப்பா சரணமப்பா ஐயப்பா, சாமியப்பா ஐயப்பா சரணமப்பா ஐயப்பா, வந்தோமப்பா ஐயப்பா வரோமப்பா ஐயப்பா. கலையாள தோட்டத்தில ஐயப்பா அங்கு துளசி செடி பூத்திருச்சு ஐயப்பா, மலைகாள தோட்டத்திலே
ஐயப்பா அங்கே துளசி செடி பூத்திருச்சு ஐயப்பா கன்னி பூஜை போட போற ஐயப்பா நீ கனிவுடனே வீட்டுக்கு வரணும் ஐயப்பா பூசி வந்தேன் ஐயப்பா சந்தனத்தை பூசி வந்தேன் ஐயப்பா சந்தோஷமா மலக்கி வந்தேன் ஐயப்பா சந்தோஷமா மலக்கி வந்தேன் ஐயப்பா உன்னோட சரணம் பாடி வந்தேன் ஐயப்பா சரணம் பாடி வந்தேன் ஐயப்பா தாங்காத சந்தோஷத்தோட உன்னோட சபரிக்கு வந்தேனப்பா மீண்டும் 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 வருவேனப்பா சபரிமலை காடு தேடி வருவேனப்பா சாமியப்பா ஐயப்பா சரணமப்பா ஐயப்பா ஐயப்பா சரணமப்பா ஐயப்பா வந்தோமப்பா ஐயப்பா வரோமப்பா ஐயப்பா மலையாள தோட்டத்தில ஐயப்பா அங்கு துளசி செடி பூத்திருச்சு ஐயப்பா மலையாள தோட்டத்திலே ஐயப்பா அங்கே துளசி செடி பூத்திருச்சு ஐயப்பா நீ மலை இறங்கி வந்தாக்க ஐயப்பா உனக்கு மடி நிறைய பறிச்சு தரோம் ஐயப்பா கன்னிசாமி கூப்பிடுற ஐயப்பா கனி ஓடி வர வேணும் ஐயப்பா கன்னிசாமி கூப்பிடுற ஐயப்பா கனி ஓடி வர வேணும் ஐயப்பா சாமியப்பா ஐயப்பா சரணமப்பா ஐயப்பா சாமியப்பா ஐயப்பா சரணமப்பா ஐயப்பா வந்தோமப்பா ஐயப்பா வாரோமப்பா ஐயப்பா வந்தோமப்பா ஐயப்பா வாரோமப்பா ஐயப்பா எத்தி விடப்பா ஐயப்பா தூக்கி விடப்பா 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 ஐயப்பா சாமியப்பா ஐயப்பா சரணமப்பா ஐயப்பா சாமியப்பா ஐயப்பா சரணமப்பா ஐயப்பா சாமியப்பா ஐயப்பா சரணமப்பா ஐயப்பா சாமியப்பா ஐயப்பா சரணமப்பா ஐயப்பா சரணமப்பா ஐயப்பா சரணமப்பா ஐயப்பா சரணமப்பா ஐயப்பா ஐயப்பா பூர்ண புஷ்கலாம்பா சமே ஹரிஹர புத்திர சுவாமினே நம 18 மலைகள் தாளைக்கட்டி இஞ்சிப்பாறை புதுச்சேரி காணம் சிற்றம்பலமேடு மயிலாமேடு தலப்பாறை நிலக்கல் தேவன்மலை ஸ்ரீபாதம் மலை கல்கிமலை மாதங்கமலை சுந்தரமலை நாகமலை கவுண்டர்மலை கரிமலை நீலிமலை சபரிமலை பொன்னம்பலமேடு 18 மலைகளின் தத்துவம்தான் 18 படி Thank you.
குருசுவாமி இறைவனிடம் நம்மை ஆற்றுப்படுத்தும் நல்லவரை குருவாக கொள்வது இன்றியமையாதது. மணிகண்டன் மாலை. இது ஒரு புறச்சின்னம். அகத்தூய்மைக்கு புறத்தோற்றமும் ஒரு காரணமாகும். மனத்தெம்பு ஆச்சாரம் வழுவாம் வித்தியாசம் காண இவற்றிற்கு மாலை அவசியம். மணிகண்டன் மாலையை அணிந்தால் எந்த கண்டத்தையும் வெல்லலாம். சேனாய விமஹி பவபுத்ராய தீமஹி தன்னோ சாஸ்தா பிரஜோதயாத். கன்னிமூல கணபதி பகவானே அருள்மிகு ஸ்ரீ ஐயப்ப சுவாமிக்கு சாஸ்தா ஹரிஹர புத்திரன் கையனார் சாதவாகனன் கோடிக்கொடியோ சாத்தா வெள்ளை யானை வாகனன் செண்டாயுதம் பூரணை கேழ்வன் புஷ்கலை மணாளன் ஆரியன் யோகி என்பன பல திருநாமம். ஸ்ரீ தர்மசாஸ்தாவின் திருநாமங்களை தொகுத்து கூறுகிறது பிங்கல நிகண்டு. ஸ்ரீ தர்மசாஸ்தாவின் மூல மந்திரத்தில் இத்திருநாமங்கள் இடம் பெற்றுள்ளன. சாஸ்தா என்றால் பரிபாலனம் செய்பவர் என்பது ஒரு பொருள். மாசம் வந்தார் சந்தன வாசம் வீசும் மணிகண்டன் மாலை சரணம் பாடிடும். கார்த்திகை மாசம் வந்தார் சந்தன வாசம் வீசும் மணிகண்டன் மாலை சரணம் பாடிடும். அருள் தருமே அவன் விழிகள் அபயம் தேடும் அனைவருக்கும் வளமுடனே நலம் பெருகும் வசந்தம் கார்த்திகை மாசம் வந்தால் சந்தன வாசம் வீசும் மணிகண்டன் மாலை சரணம் பாடிடும். கார்த்திகை மாசம் வந்தால் சந்தன வாசம் வீசும் மணிகண்டன் மாலை சரணம் பாடிடும். என உழன்றிடும் மனம் மலைந்திடும் தினமே
வரவு செலவில் ஜனன கவனம் லாபம் தேடுமே. இயந்திரம் என உழன்றிடும் மனம் மலைந்திடும் தினமே. வரவு செலவு ஜனன கவனம் லாபம் தேடுமே. பொருளை தேடும் வேதத்திலே அருளை தேட நேரமில்லை. அலைகள் மோதும் ஆசையிலே அமைதி காட வழியுமில்லை. தெய்வீக சந்தோஷம் ஹரிஹரனே. கார்த்திகை மாசம் வந்தால் சந்தன வாசம் வீசும் மணிகண்டன் மாலை சரணம் பாடிடும். கார்த்திகை மாசம் வந்தால் சந்தன வாசம் வீசும் மணிகண்டன் மாலை சரணம் பாடிடும்.